அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவரும் சட்டத்தரணியுமான மறைந்த கந்தையா நீலகண்டனின் பூதவுடலுக்கு பெரும் திரளான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பம்பலப்பேட்டை செயின்ட் ஜோசப் ஒழுங்கையில் அமைந்துள்ள அன்னாரின் இல்லத்தில் பூதவுடல் மக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதுடன் பெருமளவிலானவர்கள் இன்று அஞ்சலி செலுத்தினர். மாமன்றத்தின் பொதுச் செயலாளராக 20 வருடங்களுக்கு மேலும் அதன் தலைவராக 4 வருடங்களாகவும் சொந்த ஸ்தாபனங்கள் ஆக நினைத்து எல்லா அலுவலர்களை தமிழ் மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் பெரும் கொண்டாட்டியிருக்கிறார். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பொழுது தமிழ் மக்கள் நிதி சேகரித்து இந்து மாமன்ற நிதியுடன் சேவை செய்து கொண்டு வந்தார். தனிமரம் தோப்பாகாது என்று தமிழ் மொழியிலே ஒரு பழமொழி இருக்கிறது. ஆனால் அந்த பழமொழியை மறுத்து சில தனிமரங்களும் தோப்பாகும் என்று சொல்வார்கள். இன்றைக்கு நாம் இழந்து நிற்கின்ற திரு நீலகண்டன் அவர்கள் தனிமரமாக தோற்றமளித்தாலும் ஒரு சமூகத்தினுடைய தோப்பாக நின்று பல பேருக்கு நிழல் செய்தவர். நிர்வாக திறமையுள்ள ஒரு தலைவர். மக்கள் தமிழ் மக்கள் படும் வேதனைகளை துணிந்து முழு உலகத்துக்கும் அவர்கள் எடுத்து உரைத்தார்கள். அந்த துணிவு எல்லோருடமும் இல்லை. திருக்கேதீஸ்வர ஆலயம் புனர்த்தாரணம் செய்வதற்கு மிகவும் முக்கிய காரணியாக இருந்தவர் அமரர் கந்தையா நீலகண்டன். 400 மில்லியன் ரூபாய் செலவில் மகாமண்டபம் இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையுடன் கட்டுவதற்கு அதற்கு உறுதுணையாக நின்று அவர் ஆற்றிய பணி மறக்க முடியாததொன்று. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் தலைவரும் சட்டத்தரணியுமான கந்தையா நீலகண்டன் தனது 70வது வயதில் நேற்று காலமானார். அன்னாரின் இறுதிக்கிரிகள் எதிர்வரும் புதன்கிழமை மாலை இடம்பெற உள்ளன.